வணக்கம் அரங்கர் டிவியிலிருந்து நான் உங்கள் தர்ஷினி பிரியா இப்போ நம்ம திருச்சி மாவட்டம் துறையூரில் அமைந்துள்ள ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் ஓங்காரக்குடியில் இருக்கோம் இங்கே ஓங்காரக்குடிலுக்கு வந்திருக்கும் அன்பர்களின் அனுபவங்களை கேட்டு தெரிஞ்சிட்டு இருக்கோம் வாங்க கேட்கலாம் வணக்கம் ஐயா வணக்கம் உங்க பேருங்க ஐயா செல்லதுரை எங்க இருந்து வரீங்க ஐயா ஈரோடு மாவட்டத்து பக்கத்துல சித்தோடு ஓங்காரக்குடிலுக்கு எவ்வளவு நாளா வந்துட்டு இருக்கீங்க ஐயா நான் ஒரு 6 வருஷமா வரேன் ஐயா முதல்ல எப்பங்க சந்திச்சீங்க ஐயா ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி தான் சந்திச்சேன் ஓங்காரக்குடிலுக்கு வந்து ஆசான பார்த்ததுக்கு அப்புறம் உங்க வாழ்க்கையில நடந்த அனுபவத்தை பத்தி சொல்லுங்க அனுபவம்னா இப்போ நாங்க நம்ம அன்பர் ஒருத்தர் புக்கு கொடுத்தாரு அந்த மாசந்தா இது ஞான திருவடி நூல் அதை பார்த்தேன் அதிலிருந்து ஒரு 2 வருஷம் இங்கே அமௌண்ட் அனுப்பிச்சிட்டு இருந்தேன் அன்னதானத்துக்கு அப்புறம் அந்த புக்கு பார்க்க பார்க்க அனுபவமெல்லாம் இங்கே இருக்கிற செய்முறைகள் எல்லாம் எல்லாமே ரொம்ப பிடிச்சது சரி நாமளும் இனி இது செய்யலாம் நல்லா செய்யலான்ட்டு வந்து ஐயாவை பார்த்தேன் பார்த்தது இங்கெல்லாம் அன்னதானம் எல்லாம் பார்த்துட்டு எல்லாம் சிறப்பாக இருந்தது அதுலேருந்து நாமளும் இன்னும் செய்யணும்னு சொல்லி சித்தோட்டில் நாங்கள் இங்கே அகத்தியார் சன்மார்க்க சங்க கிளை குடியில் வச்சு நடத்திட்டு இருக்கிறோம் 4-5 வருஷமாக அதில் பார்த்தா அன்னதானம் கஞ்சி ஜிஹெச் கஞ்சி ஊற்றிட்டுருக்குறோம் அது இல்லாமல் விளக்க பூஜையில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சரியான மாற்றம் கிட்னி ஃபெயிலியர் ஆகி அது குணமாயிருக்குது அது இல்லாமல் ஒரு பையனுக்கு ஒரு யூரினில் அடைப்பு சத வளர்ச்சி 2 வருஷம் அவள் டாக்டரு 40,000 ரூபா செலவாகுங்கிறான் அப்புறம் அந்த பொண்ணு வந்து இந்த மாதிரி சொல்லிச்சு அது அந்த பொண்ணு கூட வரல அவங்க பாட்டி தான் கூட்டிகிட்டு வந்தது அந்த விளக்கு பூஜையில் வந்து உட்காரும்போது ஒரு 2 பூஜையில் உட்காரும்போதே அந்த பையனுக்கு அது கிளீன் ஆயிடுச்சு அப்போ சித்தர்கள் போற்றி சொல்லி சொல்லி ஐயாவுடைய ஞான இந்த ஐயாவுடைய அரங்கருடைய நாமத்தை சொல்லி சொல்லி அந்த பையனுக்கு இப்போ நல்லா எந்த தொந்தரவும் இல்லாமல் நல்லா இருக்கிறான் இப்போ நாங்கள் சித்தோட்டில் நாங்கள்லாம் செயல்பாடு நல்லா பண்ணிகிட்ருக்குறோம் இப்போ எங்களுக்கு அதிசயமாக இருக்குது ஒவ்வொரு பூஜையிலையும் ஒவ்வொரு மாற்றம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சொல்ல 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 எங்களுக்கே ஒன்றும் புரியல அந்தளவுக்கு நல்லா சிறப்பாக போயிட்டுருக்கு இப்போ வியாழக்கிழமை கூட அன்னதானம் ஒரு 600 பேருக்கு அன்னதானம் போட்டோம் அதில் பார்த்தீங்களான்னா ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடியே அவர் கணவர் காணான்னு ஒரு பொண்ணு வந்து பூஜையில் உட்காந்து அழுது அடுத்தது வியாழக்கிழமை போட்டால் வெள்ளிக்கிழமையும் அவர் வந்துட்டார் வந்து பார்த்துட்டு அந்த அம்மா ரொம்ப சந்தோஷப்பட்டது ஐயா நான் அடுத்த பூஜைக்கு எவ்வளோ அன்னதானத்துக்கு எவ்வளோ செலவாகுதோ அதை நான் எல்லாம் கொடுத்துட்றேங்க அப்படின்னு சொல்லிச்சு அப்புறம் அது இல்லாமல் என் பையன் இப்போ டாக்டருங்காட்டி என் பையனுக்கு வந்து வேலை பையன் கேட்குறான் அப்போ இந்த மாதிரி வேலை கிடைக்கிற மாதிரி இருக்குதுங்க நம்ம கிடைக்குமான்னு கேட்டான் கவலை வேண்டாம் நம்ம ஐயா இருக்கிறாரு ஐயா ஆசையெல்லாம் ஐயா கிட்ட ஆசை வாங்கினோம்னா நமக்கு வேலை கிடைக்கும் அப்படின்னு அப்புறம் மறுபடியும் ஐயா கிட்ட வந்தோம் ஐயா இந்த மாதிரி வேலை வர மாதிரி இருக்குங்க என்ன பண்ணிட்டுன்னு கேட்கும்போது சரி நீ அன்னதானம் மட்டும் செய்யப்பா செஞ்சுட்டு 6 நாள் கழித்து போ சென்னை போ அப்படின்னாருங்க அப்போ நான் வந்து ஐயா பாட்டு அங்கே போய் அன்னதானம் ஒரு 700 பேருக்கு அன்னதானம் போட்டு 6 நாள் கழித்து அங்கேருந்து கால் வந்தது ஐயாவுடைய ஆசையில் இதே துறையூர்லேயே பையனுக்கு கவர்மெண்ட் ஜாப் இப்போ இன்றைக்கி பையன் டாக்டராக இருக்கிறான் இங்கே தான் இருக்கிறான் அதனால் எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்னை பொறுத்த வரைக்கும் எந்த கோயிலுக்கு இப்போ ஐயாவை பார்த்ததுலேருந்து எந்த கோயிலுக்கும் போகிறதில்ல ஐயா தான் கடவுள் ஐயா தான் தெய்வம் என் உயிர் மூச்சை அவர் தான் நினச்சிட்ருக்கிறேன் அதனால் அன்னதானம்னு 2வது வந்து ஐயாவை பார்க்குறதாட்டு சரி அவ்வளோதான் நான் எந்த சிலை வழிபாட்டுக்கோ எங்கேயும் போகிறதில்ல அதே போல் இப்படியே போயிட்டு இருந்தால் உலகம் இன்னும் நல்லாயிருக்கு உலக மக்கள் இன்னும் நல்லா இருப்பாங்க நல்லா நாடு நல்லா சுபச்சமாகும் மழை பெய்யும் நல்லா இருக்குது அதே போல் இன்னொன்று என்னென்னா மக்கள் வந்து இந்த சிறுதெய்வ வழிபாட்டுங்கிற முறையில் நிறையா உயிர் கொலை செய்கிறாங்க அதிலிருந்து விடுபடணும் அதுக்கு வந்து எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி ஞானிகளுடைய நாமத்தை சொல்ல 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 அது குறையறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது சித்தோட்டில் தர்மம் செஞ்சிட்ருக்கேன்னு சொல்கிறீங்க என்னென்ன தர்மம் செஞ்சிட்ருக்கீங்க என்னென்ன தர்மம்னா இப்போது அன்னதானம் செய்கிறோம் அப்புறம் அது இல்லாமல் ஜிஹெச்சில் கஞ்சி ஊற்றிட்டுருக்கு இப்போ கஞ்சி ஊற்றுறதுனால நோயாளிகளெல்லாம் இப்போ குடிச்சிட்டு அது கஞ்சி பரவாயில்ல நல்லா இருக்குது இப்போ ஒரு காய்ச்சலாக வந்தால் கூட இந்த கஞ்சி குடிக்கிறதுனால அவங்களுக்கு காய்ச்சல் அதுலேயே குணமாகறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது அப்புறம் அது இல்லாமல் இங்கே அன்னதானம் பண்ணிகிட்ருக்குறோம் அந்த அன்னதானத்தில் வந்து அந்த சாப்பாடு சாப்பிட்றதுனால நோய் நிறைய குணமாயிருக்கு காய்ச்சல் வந்தவங்களுக்கு கூட இப்போ காய்ச்சலாக வருவாங்க இப்போ பெரும்பாலும் சில பேர்களெல்லாம் இந்த சாப்பாடு சாப்பிட்டு காய்ச்சல் குணமாயிருக்குது அந்த மாதிரி நிறையா சொல்லியிருக்கிறாங்க நான் ஹாஸ்பிட்டலில் போகிறதில்லைங்க இந்த அன்னதானத்தை சாப்பிட்டு ஐயானுடைய நாமம் ஞானிகளுடைய நாமத்தை சொல்லும் போதே எனக்கு இந்த மாதிரி காய்ச்சலேருந்து குணமாயிருக்குதுன்னு பல தடவை ரொம்ப சொல்லியிருக்கிறாங்க இந்த தர்மங்கள்லாம் செஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு ஏற்பட்ட பலன்கள் மாற்றங்கள் அதை பற்றி சொல்லுங்கள் நான் முதல்ல ஐயாவை பார்க்கும்போது வரும்போது நான் அசைவமாக தான் இருந்தேங்க இப்போ அதில் பார்த்தீங்கன்னா ஐயாவை பார்த்ததும் ஐயாவுடைய பார்வையிலேயே கட்டாகி போச்சு. அதாவது பௌர்ணமிக்கு வந்தபோது என்னாச்சுன்னா அவர் ஒரு 25,000 பேரில் என்னை மட்டும் தனியாக பார்த்தார். பார்க்கும்போது அதோடு சரி அசைவுங்கிறது மருந்து மாதிரி ஆகிப்போச்சு, அவர் பார்வையிலேயே கட்டாச்சு. அப்போவே நான் உணர்ந்துட்டேன் கடவுள் இவர் தான் ஐயா தான் அப்படிங்கிறது நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். அதனால் அதிலிருந்து எனக்கு நிறைய மாற்றங்கள் கிடச்சிது. நான் வறுமையில் இருந்தேன், கொஞ்சம் செல்வ நிலை உயர்ந்தது ஐயாவை பார்க்க பார்க்க. அதிலிருந்து இப்போ நமக்கு இப்போ பொண்ணு பிஎஸ்சி நர்ஸு படிக்கிறான், இன்னும் ஒரு வருஷம் தான் இருக்குது முடிக்கிறதுக்கு. பையன் டாக்டர் இங்கே இருக்கிறான், அவனுக்கு கவர்மெண்ட் ஜாப் ஐயா ஆசியில் கிடச்சிது. அது இல்லாமல் நிறையா மாற்றங்கள் சித்தோட்டில் ஏகப்பட்ட மாற்றங்கள். ஒவ்வொரு பூஜைக்கும் நானே வியப்படைஞ்சிருவேன், அழுகாட்சியே வந்துடும். ஒவ்வொருத்தரும் சொல்லும் போது அழுகாட்சியே வந்துடும், ஓ இந்த அளவுக்கு செயல்பாடு நடத்துதா. அப்போ அரங்கர் இங்கே சித்தோட்டில் இருக்கிறார். அப்போ பார்க்க போனால் அந்த சித்தோடு மாநகரமே அரங்கருடைய கோட்டையாக ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு நான் ரொம்ப சந்தோஷப்பட்டுக்குவேன். அடிக்கடிக்கு இது சித்தோடு இல்லை, இது அரங்கருடைய கோட்டைன்னு தான் நான் சொல்லிகிட்டு இருக்கிறேன் இன்றைக்கும். வேறு சைவத்தை எவ்வளோ நாளாக மேற்கொண்டுட்டு வரீங்க? சைவம் குறைஞ்சது ஒரு 5 வருஷமாக பண்ணிட்டு வரோம். சைவத்தை மேற்கொண்டதுக்கப்புறம் அவங்க வாழ்க்கையில் நடந்ததை பற்றி சொல்லுங்கள். சைவத்தை மேற்கொண்ட பின்னாடி பார்த்தீங்களன்னா வீட்டில் இன்றைக்கி பரவாயில்ல, வீடு கட்டணும், இன்றைக்கி வீட்டு வாடகை வருது, கொஞ்சம் நல்லா பரவாயில்ல. அப்புறம் அதிலிருந்து பார்த்தீங்கன்னா முதல்லையெல்லாம் கொஞ்சம் வறுமையாக இருந்தது. அந்த அசைவம் சாப்பிடும்போது வறுமை நோயின்னு ஹாஸ்பிட்டல் அங்கேயும் இங்கேயும் போயிட்டுருப்போம், உடம்பு தொந்தரவு அடிக்கடிக்கு வரும். இப்போ மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா மாதத்துக்கு ஒருக்காவது நான் ஒரு 4 நாளைக்காவது படுத்துக்குவேன். நானே அசைவம் அதிகமாக சாப்பிட்டு இப்போ எனக்கு தெரியல, ஐயாவுடைய ஆசையில் தான் இது தெரிஞ்சுதான், ஓ இது தப்பு, இத்தனை நாள் இவ்வளோ ஒரு பாவத்தை பண்ணிட்டுன்னு இன்றைக்குமே நான் வேதனைப்பட்டுருக்கிறேன். இப்போ இன்றைக்கி அந்த அசைவத்தை விடங்காட்டி இன்றைக்கி வீட்டில் எல்லாமே நல்லா சந்தோஷமாக நல்லா இருக்கிறோம். நிறையா நிகழ்ச்சி நடக்குது. இன்றைக்கி சித்தோட்டு பார்த்தா இன்றைக்கி ஐயாவுடைய ஆசையில் இன்றைக்கி 200 குடும்பம் சைவத்துக்கு மாறி இருக்கிறாங்க. ஓங்காரக்குடியில் ஆசானா நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஓங்காரக்குடியில் ஆசான் முருகன் தான், அவர் தான் முருகன். அப்புறம் எனக்கு தாயாகவும் தந்தையாகவும் கடவுளாகவும் அவரை மட்டும்தான் நேசிக்கிறேன். வேறு எனக்கு எதுவும் தெரியாது. ரெண்டாவது எனக்கு ஐயா தான் உலகம், அவர் தான் கடவுள். உங்கள் வாழ்க்கையில் நடந்த அனுபவத்தை பற்றி சொல்லுங்கள். எங்கள் வாழ்க்கையிலுங்கிற போதுங்க எனக்கு எல்லா பரவாயில்ல நல்லா நடந்தது. அதே போல் இந்த ஒவ்வொரு விளக்கு பூஜைக்கு வரவங்களுக்கு ஒருத்தருக்கு 2 கிட்னி ஃபெயிலர். விளக்கு பூஜையில் கலந்துட்டு அந்த பொண்ணு ஐயா ஒருக்க போய் பாருங்கன்னா ஐயா பார்த்தது இன்றைக்கி அவருக்கு சரியாயிடுச்சு. 2 கிட்னி ஃபெயிலர்னாவே இது சரியானது, பயங்கரமான வியப், அது சரியாயிடுச்சு. அது இல்லாமல் இன்னொரு பையனுக்கு 2 வயசு பையனுக்கு என்னாச்சு, டாக்டர் தான் இந்த 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 யூரின்ல இது சத வளர்ச்சி ஆயிடுச்சு, ஆப்ரேஷன் பண்ணி ஆகணும் அப்படின்ட்டாங்க. அது இப்போ மறுபடியும் என்ன ஆயிடுச்சுன்னா அந்த விளக்க பூஜையில் கலந்து ஐயாவுடைய நாமத்தையும் ஞானிகளுடைய திரு சொல்லி சொல்லி அதிலிருந்து பூஜையில் உட்காந்து இன்றைக்கி அந்த பையனுக்கு 2 பூஜையில் இன்றைக்கி அந்த பையனுக்கு சரியாயிடுச்சு. இன்றைக்கி ஹாஸ்பிட்டலில் போகலை. அது ஒன்று. அப்புறம் அந்த மாதிரி ஏகப்பட்டது இருக்குது. ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி கூட ஒரு விபத்தாயிங்க, இந்த 4 லட்சம் ரூபா செலவாகி போச்சு அந்த பையனுக்கு. அந்த 4 லட்சம் ரூபா செலவு பண்ணி உள்ள தொண்டையில் ஒரு ஓட்டை பெருசாக இருக்குது. அந்த ஓட்டையை அந்த அம்மா அழுகுது, இந்த மாதிரி இதுக்கு மேலே எங்கிட்ட செலவு பண்ணுற அளவுக்கு காசு இல்லைங்க, என்ன பண்ணிட்டுன்னு கேட்டுது. ஒன்றும் இல்லைங்க, முருகனுடைய நாமத்தையும் அகத்தியருடைய நாமத்தையும் அரங்கருடைய நாமத்தையும் நீங்கள் சொல்லிட்டே வாங்க, அதுலேயே சரியாயிரும் அப்படின்ட்டு அந்த விளக்க பூஜையில் உட்காந்து ஐயாவுடைய அந்த சாப்பாடு சாப்பிட்டு இன்றைக்கி அந்த பையனுக்கு அதாவது ஒரு ஓட்டையில் சளி ஒழுகிக்கிட்டே இருக்கும். அது அறவை நின்றுச்சு, அந்த ஓட்டி அடைச்சிருச்சு. அரை மணி நேரத்துக்கு ஒரு அந்த ஆக்சிடென்ட் ஆகிருந்ததா, காலெல்லாம் இதாகிடுச்சா, அந்த கால் சரியாயிடுச்சு. அந்த அம்மா 2 லட்சம் ரூபா கேட்டாங்க. இன்றைக்கி இந்த 2 லட்சம் ரூபா கேட்டதில் இந்த பூஜையில் இன்றைக்கி குணமாயிடுச்சுன்னு அந்த அம்மா ஆனந்த கண்ணீர் விடுது. அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கே ஒன்றும் புரியல. இன்னும் பார்க்க போனால் இது இன்னும் நல்லா சிறப்பாக செய்யணும், உலக மக்களுக்கு எடுத்து சொல்லணும். அதுக்காக ஐயா கிட்ட நான் கேட்குறத, ஐயா உலக மக்களுக்காக நானும் தொண்டு செய்யணும், அதை தான் நான் பூஜையில் கேட்டிருக்கிறேன். எனக்கு வேறு எந்த ஆசையும் இல்லை, ஐயாவுடைய நாமத்தை சொல்லணும், உலக மக்களுக்கு எல்லாத்துக்கும் எடுத்து சொல்லணும், என்னுடைய ஆசையாக அதுதான். வேறங்க உங்கள் வாழ்க்கையில் நடந்த மறக்க முடியாத அனுபவம்னு எதனால்? மறக்க முடியாத அனுபவங்கிற போது 2 வாட்டி ஆக்சிடென்ட் ஆகின மாதிரி இருந்தது. அதிலிருந்து விபத்துலேருந்து தப்பிச்சேன். அந்த வண்டியெல்லாம் ஒரு காரை அடிச்சிருந்தெல்லாம் அன்றைக்கே நான் போயிருக்கணும். ஏன்னா வரும்போது போகும்போது அகத்தீசா அரங்கனுடைய நாமத்தையும் சொல்லிகிட்டே தான் இப்போ வண்டி எடுக்கும்போது போகும்போது வரும்போது 2-3 விபத்தில் பெரிய விபத்தில் ஒரு கீறல் கூட இல்லை. எந்த ஒரு பாதிப்பு இல்லாம தப்பிச்சிட்டேன் அது மிகப்பெரிய ஒரு மாற்றம் உங்க நண்பர்கள்ட்ட பகிர்ந்துட்ட அன்பத்தை பத்தி சொல்லுங்க நண்பர்கள்னா இன்னைக்கு நண்பர்கள் வந்து இப்ப ரெண்டு பேர் நல்ல தண்ணி போட்டே இருந்தாங்க இன்னைக்கு அவங்க இதுல வந்து இப்ப ஒரு குடும்பத்துல அரவ அவர் தண்ணி நிறுத்திட்டார் வேலைக்கு போகாம சம்சாரத்தை புடிச்சு அடிச்சிக்கிட்டு தண்ணி போட்டுக்கிட்டு வீட்லயே படுத்து கிடப்பாரு அந்த அம்மா பாவ வீட்டு வேலைக்கு அங்க இங்கேயும் போய் சம்பாரிச்சிட்டு வந்து அது அந்த அம்மா ரொம்ப தொந்தரவு அழுதுது ஒண்ணு வேண்டாங்க விளக்கு பூஜைக்கு வாங்க அன்னதானம் சாப்பிடுங்க அப்படி நான் சொன்னேன் அந்த விளக்கு பூஜையிலே அந்த அம்மாவுக்கு அடுத்த வாரமே வந்து சொல்லிச்சு ஐயா இந்த மாதிரிங்க இந்த மாதிரி போட்டு சொன்னோம் ஐயாவுடைய நாம சொன்னோம் அன்னதானம் இதெல்லாம் சாப்பிட்டதனால ஐயா அவருக்கு கொண்டு போய் கொடுன்னு சொல்லி சாப்பாடு கொடுத்துடுவோம் அப்ப அவரு சாப்பிட்டதனால எல்லாச்சுன்னா இன்னைக்கு கரெக்ட்டா வேலைக்கு போறாரு இன்னைக்கு தண்ணி எல்லாம் போடுறது இல்ல விட்டுட்டாரு இன்னைக்கு அவர் டிரைவர் அப்படி குடிச்சிட்டு ரொம்ப கேவலமா இருந்த மனுஷன் இன்னைக்கு நல்லா இருக்குன்னு அந்த அம்மாவே சொல்லுது அதெல்லாம் கேட்கும்போது எனக்கு ஆனந்த கண்ணீரா வருது அவ்வளவு ஒரு சந்தோஷம் அப்புறம் ஆசானோட பெருமைகளை பத்தி சொல்லுங்க ஆசாவுடைய பெருமை சொல்ற அளவுக்கு எல்லையே இல்ல அந்த அளவுக்கு நிறைய இருக்குது நாம என்ன சொல்றது இன்னைக்கு சித்தோடு ஒரு 3-4 வருஷம் இருக்கு வந்தாங்க அங்க அவர் வந்து சித்தோடு மக்கள் என்னை நான் குடில் வச்சு அப்பதான் புதுசு அவரே வந்து சித்தோடு மக்கள் என்னை அழைக்கறாருன்னு வந்தாரு வந்து 1600 பேருக்கு ஆசீர்வாதம் கொடுத்துட்டு வந்தாரு அதே நாள் அப்ப இருந்து ஒரு வருஷம் மழை அடிச்சது அதுக்கு முன்னாடி மின்னல் நிறைய வரும் இடி இடிக்கும் அவர் வந்துட்டு போதன இருந்து நல்ல மழை ஆனா மின்னலா இடியே கிடையாது அதே பயங்கரமான சாதனை சாதாரணமா இல்ல அந்த ஊர் மக்களே பேசுவாங்க ஓ ஐயா வந்ததுக்கு முதல்ல எல்லாம் கண்ணு பறிக்கிற மாதிரி மின்னல் அடிக்கும் இடி இடிக்கும் ஆனா இவர் வந்துட்டு போனதுல இருந்து அந்த ஒரு வருஷம் மழை நல்ல மழை ஆனா அந்த ஏரியாவே நல்லா இருந்தது ஆனா இடியோ மின்னலோ எதுவும் கிடையாது அதே பயங்கரமான ஒரு வியக்கிற அளவுக்கு ஒரு சாதனை தான் நீங்க என்னென்ன அரப்பணிகள் செஞ்சுட்டு வரீங்க அங்க அரப்பணிகள்னா இப்போ அது அன்னதானம் செய்யறோம் கஞ்சி அதில்லாம ஊருக்குள்ள இந்த 60 வயசுக்கு முடியாத இருக்கிறவங்களுக்கு எல்லாம் நாங்க அங்கே சாப்பாடு வீட்டுக்கு கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கோம் இப்போதைக்கு இதுதான் இன்னும் பெரிய லெவல்ல செய்யணும் ஐயாவுடைய ஆசி பூஜையில கேட்டுட்டு இருக்கோம் கிடைக்கும் ஆனா நிறைய செய்யணும் பொருளாதார உதவி எல்லாம் நீங்க எப்படிங்க ஐயா சமாளிக்கிறீங்க பொருளாதார உதவினா இப்போ அன்பர்கள் எல்லாம் ஒரு 10 பேர் சேர்ந்தாங்க மாசம் 2000 கொடுக்கறாங்க அது இல்லாம மக்கள் அந்த பூஜை பார்த்து ஒவ்வொன்னு பாக்கும்போது பெரிய சாதனை அதுல இருந்து நிறைய வருமானம் நல்ல கொண்டு வந்து தராங்க தாங்க அன்னதானம் செய்யுங்க பொண்ணுல 3 மாசத்துக்கு முன்னாடி ஒருத்தர் சம்சாரத்தை விட்டு ஓடிட்டாரு அந்த அம்மா வந்து வியாழக்கிழமை தான் அன்னதானம் இந்த வாரம் வியாழக்கிழமை தான் அன்னதானம் இந்த மாதிரி வீட்டுக்காரர் போயிட்டாருங்க நீங்க வரவழைச்சு கொடுக்கணும்னுது வெள்ளிக்கிழமையே வந்துட்டார் ஒரே நாள் வந்து அந்த அம்மா அங்கேயே குடியிலேயே வந்து இந்த மாதிரி போனவர் மீண்டும் வந்துட்டாருங்க சந்தோஷம்ட்டு வந்து அப்புறம் என்ன பார்த்து அவரையும் பார்த்து பேசினேன் நான் அடுத்த பூஜைக்கு நான் எல்லா செலவு போட்டு நானே அன்னதானம் பண்ணிடுறேங்க நான் எப்படி போனேன் என்னன்னு எனக்கே தெரியாது அப்படின்னாங்க அப்புறம் அது இல்லாமல் ரெண்டு பேருக்கு ஜன்னி அவர் 2 லட்சம் ரூபாய் செலவு பண்ணிட்டார் ஒருத்தர் ஈரோட்டில் மார்க்கெட்டில் அவர் அழுதார் ஐயா எனக்கு இருக்கிறது ஒரே ஒத்த பேரன் தானுங்க எனக்கு பையன் நல்லா இருந்தா பரவாயில்ல 2 லட்சம் ரூபாய்க்கு மேலே செலவு பண்ணிட்டா அப்படின்னாரு சரி வாங்க அப்படின்னு அந்த பையனை கூட்டிட்டு வரும்போது ஜன்னி போட்டு இழுக்குது அந்த பையனை டெய்லி 2 வாட்டி 3 வாட்டி வருமா ஐயாவுடைய ஒரே ஒரு கத்தான் ஆசீர்வாதம் பண்ணார் அதாவது சரி இன்னைக்கு 2 வருஷமா அந்த பையன் ஆரோக்கியமா இருக்கிறான் மறுபடியும் அந்த ஜன்னி எல்லாம் வரல அப்புறம் நம்ம சொந்தத்தில் இன்னொரு பையன் ஆக்சிடென்ட் ஆகி மெண்டல் ஆயிட்டான் அவ போனா நாம போய் நின்னா கூட வாங்க அப்படின்னு கூட கேட்க மாட்டான் அவங்க அம்மா சொல்லணும் அவங்க சித்தப்பா வந்திருக்கிறானா வாங்க அப்படி அதோட சரி அவ்வளோதான் அப்புறம் அப்படி இருக்கிறவன மறுபடியும் ஐயா கிட்ட 2 வாட்டி கூட்டிட்டு வந்தேன் ஆள் தெளிவாயிட்டான் அவனுக்கு டிகிரி படிச்ச பொண்ணை கல்யாணம் பண்ணி இன்னைக்கு குழந்தையோட நல்லா செட்டில் ஆயிட்டான் அதெல்லாம் மறக்க முடியாத ஒரு ஓங்காரக்குடியில் திருவிளக்கு பூஜை நடக்குதுங்க அதுல சித்தர்களை வழிபடுறாங்க அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அது ரொம்ப அற்புதமான ஒரு செயல் தான் இங்கே இது தாய் வீடு எல்லாத்துக்குமே தாய் ஓங்காரக்குடியிலுங்கிறது எல்லாத்துக்கும் தாய் வீடுது இங்கே நடக்கிற அரப்பணியெல்லாம் வியக்க நம்ம என்ன சொல்கிறதுன்னு நமக்கே தெரியாது அந்த அளவுக்கு நல்ல ஒரு சாதனையை செய்கிறாரு ஓங்காரக்குடியிலுக்கு மக்களை வர வைக்கிறதுக்காக நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க ஐயா நான் மக்களை வர வைக்கணும்னா அவங்க இப்போ ஒன்றும் இல்லை ஒரு ஞானிகளுடைய நாமத்தை சொல்கிறதுனாலேயே ஐயாவுடைய வழிபாடுறதுனால ஒரு ஆக்சிடென்ட் ஆகாது அந்த குடும்ப வறுமையில் இருந்தாலும் செல்வ நிலை உயரும் अदाम अटब मेमेल उयर्क ना वायप इं वाल अय्या वह पाता अटब नल्ला अल उलह मकवा वाल अगत्यार सन्मार्ग संगम இங்கே சித்தோடு கிளை மட்டும் இல்ல எல்லா ஏரியாவுலயும் நல்ல வளர்ச்சியில உலக மக்கள் எல்லாம் உலகத்துக்கே போகணும் பரப்பணும்ங்கற எனக்கு பெரிய மிகப்பெரிய ஒரு ஆசை. ஏனா அந்த அளவுக்கு அற்புதங்கள் நடக்குது மக்களுக்கு நடக்க 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 எனக்கு ஒரு எல்லை இல்லாத சந்தோஷம். அதுக்காக நான் மக்களுக்காகவே சேவை செய்யணும் நம்ம ஐயாவோட நாமத்தை சொல்லிட்டு செய்யணும் நான் கேக்குறது அது ஐயா எனக்கு வந்து எல்லா ஜீவராசிகளுக்கும் அடியே நான் தொண்டு செய்யணும் उंग नाम चलिटे ऐलेमें सक्सस् इनके एल कुमें इनके नल्ला नल्ला नाम चलिटे तुंड अब आशा तवरे अय्या पातल एंत नील नैचर ना यदि पेस एंड नील अद्क नाम मकुख्त तुंडण अंत आशा ஆசானோட பெருமைகளையும் ஆசானோட சிறப்புகளையும் பற்றி மிக சிறப்பாக கூறிய நம்ம அன்பருக்கு அரங்கர் டிவி சார்பாக நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம். நன்றிங்க. வணக்கம். நன்றி. ஓம் அகத்தீசாய நம.